லேட்ரல் என்ட்ரி எனப்படும் நேரடி நியமன நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக தற்போது மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து பேசுவதற்காக செய்தி அறையில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் அபிநயா. அபிநயா, இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. யுபிஎஸ்சி அண்மையில் வெளியிட்ட அந்த 45 பணியிடங்களுக்கான லேட்ரல் என்ட்ரி அறிவிப்பு அதுதான் தற்போது சர்ச்சையானது. இந்த லேட்ரல் என்ட்ரி மூலமாக மத்திய அரசு பணிகளில் இருப்பவர்களை தவிர மாநில அரசு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள், பப்ளிக் செக்டர் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது மட்டுமல்ல, இதில் மிகுந்த சிக்கலுக்குள்ளானதும் விமர்சனத்திற்கு உள்ளானது என்னவென்றால் அதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாது என்பதுதான். அப்படி இதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமேயானால் இந்த 45 பணியிடங்களில் 22 23 பணியிடங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஆகிய இந்த பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கும். அதனால் இதனை லேட்ரல் என்ட்ரி மூலமாக இதனை நிரப்புவது என்பது அது இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலினத்தவர்களுக்கான வாய்ப்பை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை சுட்டிக்காட்டிதான் எதிர்கட்சியினர் இதனை மிகுந்த விமர்சித்து வந்தார்கள். இதில் குறிப்பாக டிஓபிடி தரப்பிலிருந்து இந்த 13-point ரோஸ்டர் என்பது லேட்ரல் என்ட்ரியில் பின்பற்றப்படும். ஆனால் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெபியூட்டி செக்ரட்டரி, டைரக்டர் ஆகிய உயர் பதவிகள், மத்திய அரசில் இருக்கக்கூடிய 24 மத்திய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள், இந்த பதவிகளில் இதனை இடஒதுக்கீடு பின்பற்றப்படாமல் இருக்கும்போது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தரப்பில் உயரதிகாரிகள் மட்டத்தில் ஓபிசியிலிருந்து எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலையில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இது அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அந்த விமர்சனத்தை வலுவாக முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது மத்திய அமைச்சகம் இதற்கான ஒரு அறிவுறுத்தலை யுபிஎஸ்சிக்கு கொடுத்திருக்கிறது. இந்த லேட்ரல் என்ட்ரி நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான கடிதத்தை மத்திய அரசு தற்பொழுது யுபிஎஸ்சிக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பரிந்துரையின் அடிப்படையில் யுபிஎஸ்சி எந்த முடிவை எடுக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ஜிதேந்தர் சிங் தரப்பில் இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இதில் லேட்ரல் என்ட்ரி என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். யுபிஎஸ்சி சமீபத்தில் வெளியிட்ட அந்த அறிவிப்பில் பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு பணியிடங்களில் இருக்கக்கூடிய பணிகள் லேட்ரல் என்ட்ரி மூலமாக நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு என்பது அதாவது எதிர்க்கட்சிகள் தரப்பில் இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பாஜக செயல்படுகிறது என்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்த போது பாஜக தரப்பில் சொல்லப்பட்ட பதில் என்னவென்றால் இந்த நடைமுறை என்பதே 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் அமைக்கப்பட்ட, அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது அமைக்கப்பட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அவர்கள் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த லேட்ரல் என்ட்ரி இந்த நடைமுறையே இருக்கிறது, கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது இதனை அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்ற பதிலை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த விவகாரத்தையும் இதில் ஜிதேந்தர் சிங் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகாக இந்த லேட்ரல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக நிரப்பப்பட்ட பணியிடங்கள் என்னவாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 5 2018 முதல் தான் இந்த லேட்ரல் என்ட்ரி நடைமுறை படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 63 பணியிடங்கள் லேட்ரல் என்ட்ரி மூலமாக நிரப்பப்பட்டு 57 பேர் பல்வேறு நிலைகளில் பணிகளில் இருக்கிறார்கள் என்பதையும் பாராளுமன்றத்தில் எழுத்து வடிவிலான பதிலின் போது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் believe that the process of lateral entry must be aligned with the principles of equity and social justice enshrined in our constitution, particularly concerning the provisions of reservation என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே reservation in public employment is a cornerstone of our social justice framework aimed at addressing historical injustices and promoting inclusivity என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரிசர்வேஷன் என்ற ஒரு விஷயம் இந்த லேட்ரல் என்ட்ரி பணியிடங்களுக்கான அறிவிப்பில் இல்லாததை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை உறுதி செய்ய வேண்டும் என்பது பிரதமருடைய நோக்கமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த பொசிஷன்ஸ் இதை வந்து ஸ்பெஷலைஸ்டு பொசிஷனாகவும் டிசைக்னேட்டட் அ சிங்கிள் கேடர் போஸ்ட் தெர் ஹஸ் பீன் நோ ப்ரொவிஷன் ஃபார் ரிசர்வேஷன் இன் தீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். அதனால இந்த யுபிஎஸ்சி வெளியிட்ட இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையில் எந்த காரணத்திற்காக இந்த லேட்ரல் என்ட்ரி நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்களோ அதே காரணத்தை குறிப்பிட்டு தான் தற்பொழுது இதனை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான பரிந்துரை கடிதத்தை ஜிதேந்தர் சிங் யுபிஎஸ்சிக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த கடிதம் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது.
அதேபோன்று இதன் மூலமாக சமூக நீதி என்பது நிலைநாட்டப்படும் என்ற விஷயத்தையும் ஜிதேந்தர் சிங் தன்னுடைய இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு முடிவாக இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இடஒதுக்கீட்டிற்கு எதிரான ஒரு பெயர் பாஜகவிற்கு வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதன் நீட்சியாக தற்போது மத்திய அரசினுடைய இந்த முடிவை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இது புதிதாக இந்த லேட்டல் என்ட்ரி பணியிடங்கள் நிரப்பப்படுதல் என்பது இல்லை. இதற்கு முன்பிலிருந்தே நடத்தப்பட்டு வந்தாலும் இது சிங்கிள் போஸ்ட் என்ற அடிப்படையில் இதில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படாது என்பதன் காரணமாக இந்த 45 பணியிடங்களும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மத்திய அரசு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதற்கான இந்த 45 பணியிடங்களுக்கான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான பரிந்துரையை யூபிஎஸ்சிக்கு கொடுத்து அடிப்படையில் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் மத்திய அரசு தரப்பிலிருந்து இப்படியான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதன் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த அறிவிப்பை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிரப்பக்கூடிய அந்த பணியிடங்கள், யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் தேர்வு, இது இல்லாமல் இந்த பணியிடங்களை நிரப்புவது, இந்த லேட்டரல் என்ட்ரி என்ற இந்த முறை கொண்டு வரப்பட்டதற்கான காரணம் என்ன என்றால், கவர்னன்ஸ் என்பதில் ஒரு வெளியில், அதாவது அரசுக்கு மத்திய அரசு பணிகளுக்குள்ளாக இருப்பவர்கள் தாண்டி வெளியில் இதைவிட கூடுதல் திறன் இருப்பவர்களுக்குமான ஒரு வாய்ப்பை கொண்டு வரதன் மூலமாக ஒரு புது ஆங்கிள் அல்லது ஒரு புது ஐடியாக்கள் இதில் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது, அமல்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் இது இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருக்கிறது என்பதன் காரணமாக இதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து இதனை ரத்து செய்வதாக தற்பொழுது மத்திய அரசு தரப்பில் ரத்து செய்ய வேண்டும் என்ற பரிந்துரை கடிதம் யூபிஎஸ்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி.